பொன்னாலான இன்று தேதி 10/2/2023 வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. இன்றைய ராசிபலன்: மேஷம் வெற்றி, ரிஷபம் சாந்தம், மிதுனம் முயற்சி, கடகம் பொறுமை. ஆத்திச்சுடி: ஒப்புரவு ஒழுகு, பிராக்டிஸ் பெனவலன்ஸ். பொருள்: உன்னை சுற்றியுள்ள உலகின் நடைமுறைகளை அறிந்து அதன்படி பிறருக்கு உதவி செய்து நடக்க வேண்டும். இயற்கை சூழலை ஒட்டி ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்து வருவதே துன்பங்கள் குறைந்த வாழ்க்கை நெறியாகும். ஒப்புரவு: பிறருக்கு உதவி செய்தல். சிம்மம் ஆக்கம், கன்னி நலம், துலாம் உயர்வு, விருச்சகம் இன்பம். அதிகாரம் இல்வாழ்க்கை, குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. பொருள்: இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். He will be called a true householder who is a firm support to the virtues of the three orders in தனுசு நன்மை, மகரம் புகழ், கும்பம் அசதி, மீனம் தொல்லை. வரலாற்றில் இன்று: உலக பருப்பு வகைகளின் தினம், World Pulses Day. உலக உணவாக பருப்பு வகைகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகளின் உலகளாவிய நிகழ்வாகும். December 20, 2018 அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையால் 2019 முதல் ஒவ்வொரு ஆண்டும் February 10 அன்று பிரகடனப்படுத்துகிறது. 1502 வாஸ்கோடகமா லிஸ்பர்னிலிருந்து இந்தியாவிற்கு தனது இரண்டாவது பயணத்தை மேற்கொண்ட நாள். 1258 மங்கோலிய படையெடுப்புகள் பாக்தாத் மங்கோலியர்களிடமிருந்து விழுந்தது, இஸ்லாமிய பொற்காலம் முடிவுக்கு வந்த நாள். 1996 IBM சூப்பர் கம்ப்யூட்டர் டீப் ப்ளூ முதல் முறையாக செஸ்ஸில் கேரி காஸ்பரோவ் தோற்கடித்தது. இவருக்கு ரஷ்ய செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்று பெயரும் உண்டு. 1984 தென்கொரிய நடிகை கிம் ஹியோங் ஜின் பிறந்த தினம். 2021 COVID-19 தொற்று காரணமாக பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ பாரம்பரிய கார்னிவல் முதன்முறையாக ரத்து செய்யப்பட்டது. 1982 இந்திய திரைப்பட இயக்குனர் நலன் குமாரசாமி பிறந்த தினம். 1985 இந்திய பின்னணி பாடகி மகத்தி பிறந்த தினம். இந்த ராசி பலன் வீடியோ தினமும் காலையில 6:15 உங்க சினி ஜினி சேனல்ல வரப்போகுது. சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.